മോർണിംഗ് പ്രേയർ ഡിസംബർ 6 ഞായറാഴ്ചകളമേ ഇന്നത്തെ നർചൈതി ചിന്തന യേശുവിന്റെ മുതൽ വർഗ്ഗക്കാക തിരുമുഴുക്ക് യോവാൻ മക്കളെ തകുതിപ്പെടുത്തുകരാർ ആയത്തപ്പെടുത്തുകരാർ இந்த ஆயத்தப்படுத்துவதற்காக அறிவித்த நற்செய்தி ஆண்டவருடைய வழியை ஆயத்தம் செய்வார். பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று பறைசாற்றி வந்தார். திருமுழுக்கு யோவான் பறைசாற்றினது யாருக்காக, எதை பறைசாற்றினார்? பறைசாற்றியது ஆண்டவருடைய வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய பாதையை செம்மையாக்குங்கள், மனம் திரும்பி திருமுழுக்க பெறுங்கள். இயேசுனுடைய வருகைக்காக மக்களை ஆயத்தப்படுத்தினார். இன்று இந்த டிசம்பர் 6 நாள் கிறிஸ்து பிறப்பு ஏற்கனவே நடந்துவிட்டது. இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பு நம் ஒவ்வொருவருடைய இதயங்களிலும் இடம்பெறுவதற்கு வழியையும் பாதையையும் இதயத்தையும் சுத்தம் செய்து மரம் மாறி நாம் திருமுழுக்கு பெறுவோம் என்று அறிவுறுத்துகிறார். அதே வேளையில் திருமுழுக்கு யோவானுடைய நற்செய்தியை கேட்டு மக்கள் திருமுழுக்கு யோவானிடத்திலே வரும்பொழுது யோர்தான் ஆற்றிலே எல்லாருக்கும் தண்ணீரினால் திருமுழுக்கு கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு யோவான் மீண்டும் சொல்லுக, நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் தூய ஆவியினால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார், தூய ஆவியானவரை கொடுப்பார். காரணம், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை, நான் தண்ணீரினால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார். அன்புக்குரியவர்களே, இன்று எத்தனையோ காலமாக எத்தனையோ பேர்கள் வழியாக திருமுழுக்கு யோவான் அறிவித்தது போல எத்தனையோ கடவுளுடைய பணியாளர்கள் வழியாக நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது, திருமுழுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இன்று உண்மையான மனமாற்றம் பெற்று கிறிஸ்து வழியாக தூயாவியினுடைய திருமுழுக்கை, தூயாவியினுடைய வல்லமையை நாம் பெற்று அது இயேசு வழியாக கொடுக்கப்படுகிற அந்த வல்லமையை பெற்று நம்முடைய வாழ்விலே தூயாவியினுடைய கனிகளும் கொடைகளும் வெளிப்பட்டு வாழக்கூடிய கிறிஸ்துவுடைய பிறப்பு நம்முடைய இதயங்களிலே அது மீண்டும் பிறக்கும்படியாக நம்மை ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். சீடர்களுடைய வாழ்விலே அநேக குறைபாடுகள் இருந்தன, நான் என்ற எண்ணம் இருந்தது, தங்களுக்குள்ள யார் பெரியவன் என்ற எண்ணம் இருந்தது, அவர்களுக்கு ஜெபிக்க முடியவில்லை, பாடுகள் வந்தால் விட்டுவிட்டு ஓடுவார்கள், பய உணர்வுகள் இருந்தது, பலவீனங்கள் இருந்தது, நோயாளிகளை குணப்படுத்தக்கூடிய வல்லமை இல்லை,
நற்செய்தி அறிவிக்க முடியவில்லை, நல்லது செய்ய முடியவில்லை. ஆனால் 120 பேர்கள் கூடியிருந்து ஜபிக்கிற வேளையில் தூயாவினுடைய வல்லமையினால் நிழலிட்ட பிற்பாடு அவருடைய வாழ்க்கையிலே அந்த குறைபாடுகள் மாறியது. நாம் தண்ணீரினால் திருமுழுக்கு பெற்றிருந்தாலும் இன்று இயேசு வழியாக தூயாவினுடைய வல்லமையை பெற்று தேவையில்லாததெல்லாம் சுட்டரிக்கப்பட்டு நம்முடைய வாழ்விலே கிறிஸ்து நம்மிடத்திலே இடம்பெற வாழ நம்முடைய வழிகளும் பாதைகளும் செயல்பாடுகள் எல்லாம் தூயதாக மாறுவதாக. அன்பின் ஆண்டவரே, இன்றைய நற்செய்தி சிந்தனை வழியாக வெளிப்படுத்திய ஆண்டவரே, உம்முடைய வழிக்காக நாங்கள் உம்முடைய பிறப்பு உம்முடைய பிரசன்னம் எங்களுடைய வாழ்விலே இடம்பெறுவதற்கு நாங்கள் வெறும் தண்ணீரினால் உள்ள திருமுழுக்கு அல்ல, அது ஒரு முதல் அடையாளம். இயேசுவினால் உள்ள தூயாவியினால் நாங்கள் நிரப்பப்பட்டு கிறிஸ்து எங்களுடைய வாழ்விலே இடம்பெற்று இந்த கிறிஸ்து எங்களுக்குள்ளே எங்களுடைய வாழ்விலும் பணியிலும் சொல்லிலும் செயலிலும் இடம்பெற எங்களை முற்றிலும் தருகிறோம். ஆவியினால் நிரப்போம், தூயாவினால் நிரப்போம்ப்பா, நிரப்போம். அப்படி செய்வதற்காய் நன்றி. இந்நாளிலே இதனுடைய ஆசிரை திருமுழுக்கு வழியாக மக்கள் பெற்றுக்கொண்டது போல, இயேசு வழியாக உள்ள தூயாவின் வல்லமையினால் பெற்றுக்கொண்டது போல நாங்களும் பெற்றுக்கொள்கிறோம். தூய தந்தையே, ஆமென். God bless you.